இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ கொலேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த எட்ஜஸ்லாம் நல்லா செலக்ட் பண்ணிங்கன்னா பெட்டர் அவுட் புட் வரும். ஸோ பொறுமையாக இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் இருக்கிற இடத்துலாம் பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் செகண்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேரில் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலே போதும், அந்த ஹேர்லாம் நமக்கு நல்லாவே செலக்ட் ஆகும். அண்ட் அவுட்புட் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக ஒரு லேயராக வந்துருச்சு. இப்போ ரெக்டாங்கிள் டூலை எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிளை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்பவே பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே சின்னதாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் வச்சுட்டு ஃபில் பார்த்திங்கன்னா இதுக்கு சப்ஜெக்டோட கலரையே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அண்ட் கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபில் ஸ்டோவ் இது ரெண்டுத்துக்கான கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இல்லைன்னா எங்கே போய் பார்க்கணுன்னா விண்டோஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எனபிள் ஆகிடும். அண்ட் இந்த ரெக்டாங்கிளை இந்த சப்ஜெக்ட்டுக்கு மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சுக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை காப்பி எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி நிறைய காப்பி எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை ரொட்டேட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதை வேறு டைரெக்ஷனில் வேறு ப்ளேஸில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபேஸ் வரைக்கும் இது ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இந்த ரெக்டாங்கிள்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இதை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோ கொலேஜ் நல்லாயிருக்கும். இதை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கடைசியாக இருக்கிற நம்மளோட சப்ஜெக்டை ரெக்டாங்கிளுக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த சப்ஜெக்டை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே இதை கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இதை கொண்டு வந்துக்கலாம். அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிளுக்கு மேலே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அண்ட் ஃபைனலி நமக்கு ஃபோட்டோ தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த ரெக்டாங்கிள் கீழே இருக்கிற இமேஜுக்கும் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். அண்ட் எல்லா லேயரையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போவும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துல இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேஸ் மறைக்குது இல்லை கை மறைக்குது, நீங்கள் அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிற பேக்ரவுண்ட் லேயரை நம்ம ஐ ஆஃப் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஸ்கேல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரேடியல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காலேஜ் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.